கடாயில் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், முக்கால் டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ரெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய், கட் பண்ணிய 15 சாம்பார் வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரையும் வதக்கி 2 காய்ந்த மிளகாய், சிறிதளவு கருவேற்பிலை சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரையும் வதக்கி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி கட் பண்ணிய 4 தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி மசிகிற வரையும் வதக்கி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைத்த பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கழுவி கட் பண்ணிய 4 முருங்கைக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இருநூறு எம்எல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிதமான தீயில் அப்பப்போ கிளறி முருங்கைக்காய் வேகிற வரையும் மூடி வேக வைத்து எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் கிரேவி ரெடி.